உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். வாங்க. பாத்தியா மீரா, என்னாச்சு பாத்தியா? அந்த மேனக்கா கண்ணால் என்ன சுட பார்த்தா, சுட்டிருந்தா அந்த நிமிஷமே நான் செத்துருப்பேன். ஆனா எனக்கு எதுவுமே ஆகல. விதி நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருச்சு. இனிமே யாராலும் நம்மள பிரிக்க முடியாது. மீரா, உன் குழந்தைய நீ பெத்தெடுத்து என் கையில கொடுக்க போற. நாம எல்லாருமே சந்தோஷமா வாழ போறோமா? ஒரே குடும்பமா நாம எல்லாருமே சந்தோஷமா வாழ போறோம். மீரா, ஓஹோ குழந்தை, என் குட்டி கௌசல்யாவோட நாம எல்லாருமே சந்தோஷமா வாழ போறோம். விளக்கேத்துமா, உன் கையால இந்த வீடு மறுபடியும் வெளிச்சத்துக்கு வரட்டும். சரிப்பா. பலகாலமா வேண்டின ஒரு விஷயத்த இன்னைக்கு நீங்க நிறைவேற்றி வச்சிட்டீங்க. அப்பா என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாருமா? நன்றிமா. உங்களுக்கு நன்றின்னு சொல்லி முடிச்சுக்க எனக்கு மனசு வரலமா. நீங்க என் பக்கத்துல இருந்திருக்கணுமா? நெஞ்சார அழுதுகிட்டேதான் உங்களை வேண்டுறேன். அப்பா நல்லா இருக்கணுமா? அவருக்கு பூரண ஆயுசு கொடுத்து வாழ வைங்கம்மா. அப்பாவோட அன்பை நான் ஜெயிச்சிட்டேம்மா. எத்தனை வருஷம் கழிச்சு அப்பாவோட ஸ்பரிசம் எனக்கு கிடைச்சிருக்குமா. அவர் என்ன மகளாக ஏத்துக்கிட்டு என்ன தொட்ட அந்த நிமிஷம் நீங்களே என்ன தொட்ட மாதிரி இருந்துச்சுமா. அப்பாவோட ஆசிர்வாதம் உங்க ஆசிர்வாதம்மா. நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். எனக்கான வேண்டுதல் ஒன்னே ஒண்ணுதாமா, என் குழந்தையும் என் அப்பாவும் நல்லா இருக்கணுமா. இவாக்கு என் பெரியவை தாங்கிக்கிற சக்தியை நீங்க கொடுக்கணுமா. இதை நீங்க நிறைவேற்றி தருவீங்கன்னு நான் நம்பிக்கையா இருக்கேம்மா. அம்மா படத்தை சாட்சியா வச்சு சொல்றேன், சின்ன வயசுல இருந்து நான் உனக்கு எதுவுமே பண்ணல. உனக்கு இப்பவாவது ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு பிடிச்சது கேட்ட தங்கம். கேளு செல்லம், அப்பா மனசு திறந்து பேசியிருக்கான், என்ன வேணாலும் கேளு.
கேளு மீரா, அப்பா இந்த உலகத்துல இருக்கிற எதுவா இருந்தாலும் வாங்கி தருவாரு. கேளு. கேளுடா தங்கம். அப்பா, எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான், கேக்கவா? கேளுடா கண்ணா, உன் விருப்பத்தை நிறைவேற்ற தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஈரா கேளுடா, என்ன வேணா கேளு. அம்மா வாழ்ந்த இந்த வீட்டுல உங்க பக்கத்துல உட்கார்ந்து நான் சாப்பிட்டதே இல்லப்பா. சின்ன வயசுல இருந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடணும்னு எனக்கு அவ்வளவு ஆசைப்பா. ஆனா ஏதோ ஒரு மூலையில நின்னுதான் நீங்க சாப்பிடறத பாக்குற பாகியம் மட்டும் எனக்கு கிடைச்சது.